முக்கியமான செய்தி ஒன்றினை பார்த்துக் கொண்டிருக்கோம். இன்று மாலை முதல் எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது என்பது குறித்த முழு விவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ தகவலை கொண்டு இந்த மழை விவரத்தை கொடுக்க வைக்கிறோம். எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது, உங்கள் ஊரில் உங்கள் வீட்டருகே மழை பெய்யுமா இல்லையா என்பது தொடர்பான முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரைகளை மூலமாக கொடுத்திருக்கிறோம். முதலில் இன்று எங்கெல்லாம் மழை பெய்யும் என்று பார்க்கலாம். இன்று மாலை முதல் எங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்றால் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆறு மாவட்டங்களிலே, எட்டு மாவட்டங்களிலே இன்று மிக கனமழை, ஆரஞ்சு அலர்ட் மிக கனமழைக்கான வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய ஆறு மாவட்டங்களிலே, எட்டு மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த மிக முக்கியமான தகவலாக பார்க்கும். அடுத்ததாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, கரூர், சேலம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலே கனமழை, எல்லோ அலர்ட் கனமழை பெய்யும் என்றும், மற்ற இடங்களிலே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். இது இன்று மாலை முதல் நாளை காலை வரை உள்ள நிலவரம். இரண்டாவது நாள் நாளை எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது என்ற மிக முக்கியமான தகவல். நாளை தமிழகத்திலே நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்கு மாவட்டங்கள், பொதுவாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என கூறுவார்கள். ஆனால் இந்த முறை செங்கல்பட்டு ரெட் அலர்ட் கொடுக்கப்படவில்லை, அதற்கு பதிலாக ராணிப்பேட்டை இணைந்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களிலே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதால் அதீத கனமழை, மிக கனமழைக்கு அடுத்ததாக உள்ள அதீத கனமழை, அதாவது 20 சென்டிமீட்டர், 24 மணி நேரத்திலே 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே கடந்த வாரம் பெய்த மழையை போல மழை பெய்வதற்கான வாய்ப்பு, கடந்த வாரம் 2-3 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தது, ஆனால் நாளை ஒரு நாள் மட்டும் இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதை சுற்றி உள்ள உள் மாவட்டங்களிலே ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், 5 மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட், கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு. அதாவது வட மாவட்டங்கள், பொதுவாக வட கடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் ஆகிய இடங்களிலே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதீத மழை முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் கொடுத்திருக்கிறார்கள். இந்த தகவல் ஒரு மாவட்டம் முழுவதும் பெய்யும் என்ற அர்த்தமில்லை, மாவட்டத்திலே ஒரு சில இடங்களிலே அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு. அதாவது சென்னையில் குறிப்பாக தலைநகர் சென்னையிலே நாளை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை சுற்றி உள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய இடங்களிலும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது மிக முக்கியமான தகவலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நாளை மறுநாள் எப்படி இருக்கும், நாளை ரெட் அலர்ட், நாளை மறுநாள் எப்படி இருக்கும் என்ற தகவல் வருகிறது. 19ஆம் தேதி, 3வது நாள், இன்றிலிருந்து 3வது நாள், அங்கு அப்போது சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் அனைத்துமே மழை பெய்யாது, பச்சை வண்ணத்திலே இருக்கிறது, மிக தெளிவாக பச்சை வண்ணம் இருக்கிறது. எனவே நாளை இரவுடன் மழை நின்றுவிடும் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அதை ஆனால் மலை மாவட்டங்கள், அதாவது நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி ஆகிய 5 மாவட்டங்களிலே எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டது, கனமழை பெய்யும். ஆனால் 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். எனவே இங்கு மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாளை மறுநாள். இதற்கு அடுத்த நாளாக, என்ன 5 நாள் நிலவரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதி எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், எல்லோ அலர்ட்டும் பொதுவாக சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்கள் பச்சை வண்ணத்தில் இருக்கின்ற, மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோ அலர்ட் எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றால், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலே எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டால் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாவட்டங்களிலே ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 5வது நாள், 21ஆம் தேதி, 21ஆம் தேதி எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும். 20 வரும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக பச்சை வண்ணத்தில் இருக்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இருக்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை, பச்சை வண்ணம் முழுவதுமாக பச்சை வண்ணத்தில் இருக்கிறது. ஆனால் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, இன்று முதல் மழை பெய்வதற்கான வாய்ப்பு, அடுத்த இன்றும் நாளையும்
மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தான் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு இருக்கிறது. குறிப்பாக இன்று எங்கெல்லாம் மழை பெய்யும் என்பதை நாம் குறிப்பிட்டு பார்த்தோம். ஆனால் தற்போது பல நேரங்களுக்கும் இந்த குழப்பம் இருக்கிறது. எங்கள் மாவட்டத்திலே எங்கள் ஊர் பக்கத்திலே மழை பெய்யவில்லை என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள், பலர் கருத்துக்களையும் பகிர்கிறார்கள். பொதுவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது வானிலை ஆய்வு மையத்தில் சென்னை மாவட்டத்தில் ரெட் அலர்ட் என்றால் சென்னை மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டதாக பொதுவாக எடுத்துக்கொண்டாலும் பரவலாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சில இடங்களில் அதீத கனமழை பெய்யும், ஒரு சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிக கனமழை, சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் சென்னையிலே சில இடங்களில் மழை பெய்யாமல் இருக்கிறார். ஆனால் பொதுவாக ஓரிரு இடங்கள், அதனால் தான் ஓரிரு இடங்களில் என மிக தெளிவாக கொடுக்கிறார்கள். சென்னை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே நேயர்களின் சந்தேகத்திற்காக இந்த தகவலை கொடுத்திருக்கிறோம். எனவே இன்று மாலை முதல் எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது என்ற முழு விவரம் தற்போது நாம் கொடுத்திருக்கிறோம் உங்களுக்காக நேயர்களை.